ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் த்ரீ கெஃபட்டேரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் கீ ரோஸ்ட், முழுக்க முழுக்க நெய்யிலே வறுத்த கோழி வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகணும், ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பின்னாடி அதில் நெய் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரை கிலோ சிக்கனுக்கு 7-8 ஸ்பூன் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற நெய் ஹோம்மேட், வீட்லேயே செஞ்சது. இந்த நெய் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே, நம்மளோட சேனலில் அதை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, உடல் எடை அதிகரிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கன் கீ ரோஸ்ட் வாரத்தில் 2 தடவை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிப்பியை தவிர்த்துடுங்க. இப்போ நெய் நல்லா உருகின பின்னாடி அதில் கருவேப்பிலை 3 வரம் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வரம் மிளகாய் நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டை அரைச்ச பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணி அதை 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வறுத்துடலாம், கருகிடக்கூடாது. இப்போது 3 சின்ன தக்காளி, அதாவது மீடியமுக்கும் ரொம்ப சின்னதுக்கும் நடுவில் இருக்குல்ல அந்த சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியை நல்லா அரைச்சி பியூரி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்கள். நெய் நல்லா மேலே மிதந்து வரும், அது வரைக்கும் நம்ம தக்காளியை வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியிலேருந்து அந்த நெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை 2 தடவை நார்மல் தண்ணியில் கழுவிக்கோங்க. 3வது தடவை கழுவுறப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி கழுவுங்க. இப்போ கழுவுன அந்த 1/2 கிலோ சிக்கன் அதில் போட்டோம். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, நெய்யில் நல்லா வறுக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் ஓப்பன் குக் பண்ணுவோம், அதுலேருந்து தண்ணி விடும், அது வரைக்கும் அது குக் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சம் தண்ணி விடட்டும் சிக்கன்லேருந்து, அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விடுவோம். இந்த டைமில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு, மறுபடியும் நெய் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. சிக்கன் இப்போ கொஞ்சம் குக் ஆகியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் ஒட்டி திக்காக வந்திருக்கணும், ட்ரையாக வந்திருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செமி கிரேவி கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக எடுக்கணும், அதனால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு ரைஸ் வச்சு இந்த மாதிரி கீ ரோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரையாக இருக்குது, மசாலா எல்லாம் சிக்கனில் ஒட்டியிருக்கு. இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு.
நம்மளோட சுவையான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.